நாட்டில் கொரோனா வைரஸ் தொற்று ஒருவரிடமிருந்து மற்றவருக்கு பரவியதற்கு இதுவரை எந்த ஆதாரமும் இல்லை என்று மத்திய அரசு தெளிவுபடுத்தியுள்ளது. புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை இணைச் செயலாளர் லவ் அகர்வால், பல்வேறு துறைகளின் செயலர்கள் அடங்கிய குழு சுகாதாரம், கப்பல் போக்குவரத்து, உள்துறை, சிவில் விமான போக்குவரத்து, வெளியுறவுத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அமைச்சகங்கள் அடங்கிய குழு அளித்த பரிந்துரையின் அடிப்படையில் இத்தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறினார். கோவிட் தொற்றை தடுக்க மத்திய மாநில அரசுகள் தீவிரமான முயற்சிகளில் இறங்கியுள்ளதாகவும் அவர் கூறினார். விமான போக்குவரத்து விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகள் தற்காலிகமானவை என்றும் நேரத்திற்கு ஏற்ப அவை மாற்றியமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மக்கள் கூட்டமாக கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்று ஏற்கனவே மாநில அரசுகள் மூலமாக அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பேருந்துகள், ரயில்கள், மெட்ரோ ரயில்கள், விமானங்கள் தங்களது இயக்கத்தை குறைத்துக் கொள்ள அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அதே நேரத்தில் அத்தியாவசிய பணிகள் தடையில்லாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தாா்.